நாட்டின் வளர்ச்சிக்கு கட்டமைப்பு திட்டங்கள் மிகவும் அவசியமானவை என்றும் இதனை செயல்படுத்துவதில் கட்சி வேறுபாடின்றி அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஒரு நாடு முன்னேற வேண்டும், இந்த நாடு என்னுடைய இளைஞர்கள் முன்னேற வேண்டும், அதற்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல தயவு செய்து அரசியல் பண்ணாதீர்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள். நாட்டின் அமைதிக்கு எதிராக செயல்படும் யூடியூப் சேனல்களை கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருட்களை முற்றிலும் அகற்ற தமிழக அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். ராணுவத்திற்கு எதிராக செயல்படுவது இதெல்லாம் மிக மிக கடுமையான குற்றமாகும். அப்படி செயல்படுகின்ற யூடியூப் சேனல் ஆகட்டும், அல்லது ட்விட்டர் ஆகட்டும், அல்லது பேஸ்புக் ஆகட்டும், கிட்டத்தட்ட இந்த 2 வருடத்தில் 100க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்களை நாம் முடக்கியிருக்கிறோம். அதே போல சில யூடியூப் சேனல்ஸ் வந்து அவங்க ஆபீஸை பாகிஸ்தானில் வச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தானில் இருந்து நம்மளுடைய இந்தியாவை பற்றின தவறான தகவல், இந்தியாவினுடைய தவறான வரைபடங்கள், இந்தியாவின பற்றின இராணுவத்தை பற்றின தவறானது, இது இந்திய அரசாங்கத்தை பற்றி இப்படி தவறான தகவல் தெரிவிக்கின்ற எந்த யூடியூப் சேனலாகட்டும் அல்லது எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று